ஹாய் இவர்ஸ், இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்க்க போகிறது பீன்ஸ் செடிங்க. இது வந்து நாட்டு பீன்ஸ். இது வந்து நாட்டு பீன்ஸ் வந்து செடிக்கு குட்டையாக இருக்கும். இது அது செடி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடி பீன்ஸு. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த பீன்ஸ் இப்போ வந்து நம்ம பறிச்சுக்கலாம் வீட்டுக்கு. பாருங்கள் எவ்வளோ பீன்ஸ் இருக்குது. குத்து குத்தாக நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ அடியெல்லாம் இருக்குங்க. நான் இது சீடாக நான் எடுத்து இது பண்ணல. நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண பீன்ஸ் அந்த காய் முத்தந்து எடுத்து போட்டதுதான் அந்த சீடு. அதே நல்லா வந்திருக்கு பாருங்கள். பீன்ஸ் எப்போவுமே எல்லா கிளைமேட்லேயும் வரும். தண்ணி மட்டும் நல்லா விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு காய் அறுவடை பண்ணுற மாதிரி வந்துருச்சு. நம்ம பறிச்சிக்கலாம். இது மறுபடியும் பூ விட்டு மறுபடியும் வந்து காய் வரும். ஆனால் எப்போவுமே இந்த பீன்ஸ் வந்து எங்கள் மாடியில் நான் நிறைய டைம் போடுவேன். அப் எந்த கிளைமேட் இருந்தாலும் நல்லா வந்துடும். ஆனால் நம்ம தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நாட்டு பீன்ஸ் செடி போட்டிருந்தேன். அது அதுலேயும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிது. ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த செடி. இது வந்து சீக்கிரமாக வந்துடும். ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸில் வந்துடும். வீட்டுக்கு தேவையான முறையில் நம்ம வந்து இப்போ வந்து இது 1/4 கிலோ மேலே வரும். நமக்கு வந்து நிலம் கீழே வந்து நிலம் இடம் இல்லைன்னா நம்ம வந்து மாடியிலே இப்படி க்ரோ பேக்கில் போட்டாவே நல்லா வரும். இதில் வந்து நான் ஒரு செடி தான் போட்டேன். ஒரு செடியிலே இவ்வளோ காய்ச்சல் பாருங்கள். இன்னும் ஒரு 2 3 இடத்துல போட்டதுன்னா எப்படியும் ஒரு 1 கிலோ பக்கமாக வந்துடும். 3/4 கிலோன்னாச்சும் வந்துடும். திருப்பியும் நம்ம தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டோமா மறுபடியும் பூ விட்டு இந்த பீன்ஸ் மறுபடியும் காய் வரும். நம்ம சீடு வேணால் இது ஒரு முத்தின காய் ஒன்று விட்டுட்டோமா போதும். அதே காஞ்சி பழுத்துச்சுன்னா அது மறுபடியும் நம்ம எடுத்து போடலாம். இங்கே கூட கொஞ்சம் இருக்கு பாருங்க. ஒரு 1/4 கிலோ மேலே இருக்கும் இந்த பீன்ஸு. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம மாடியிலேயே போட்டுக்கலாம். அதுமாரி பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இயற்கையான உரத்தில் வந்திருக்குது. இது பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கும் போட்டுக்கலாம், கூட்டுக்கு ஏதோ போட்டுக்கலாம். பீன்ஸ் சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து மாடி தோட்டத்தில் இயற்கையான முறையில் இப்படி ஆர்கானிக்கில் நல்லா காய்கறிகள்லாம் நல்லா விளைவிக்கலாம். அதேமாதிரி பீன்ஸும் சூப்பராக வந்துருக்குது. அப்புறம் பக்கத்தில் ஒரு முலாம்பழம். இது நேற்று பார்த்தேன் எல்லோ கலரில் இருந்துச்சு. இன்றைக்கி பறிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் வெடிச்சிருச்சு. அப்போ இது ரொம்ப பழுத்துருச்சு. இனிமேல் ஜூஸ் போட்டுடலாம். ஸோ இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் முலாம்பழம் பழுத்துருக்குது. பழுத்து வெடிச்சிருச்சு. இனிலாம் பழுக்கவே பழுக்காது. நான் பழுக்காத முன்னாடி பறிச்சிருவேன்.
ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.